தச்சு தொழில் பழகுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நில அறுகளோட கூறு அப்புறம் தொண்டுதலை ரெண்டும் எப்படி அடிக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வீடியோவில் போகலாம். இப்போ அடிக்க போகிற நிலக்கூறு வந்து கொல்ல நிலைக்காக உள்ளது. கொல்ல நிலை வந்து 5x4 சைஸ் போட்டிருக்கோம். 5 இன்ச் அகலம், 4 இன்ச் கனம். இது வறுவட்டை கட்டியிருக்கு. வறுவட்டை எடுக்கிறப்ப 3 பங்காக பிரிக்கணும். இதில் எப்படி பிரிச்சிருக்குன்னா, நல்வசை பக்கம் கொஞ்சம் கூடவும் பாக்கி இருக்கிற பக்கம் 2 பங்காக பிரிச்சிருக்கோம். கூறும் புறவசம் பக்கம் 2 பங்காக பிரிச்சிருக்கோம். இந்த கிராஸ் வரி இருக்கிறது நல்வசம். நல்ல சப்பம் க்ராஸாக இருக்கணும். அடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுக்கணும். இது அடிக்கிற மரம் என்ன மரம்னா மினி பர்மான்னு சொல்லி, அது ஒரு குவாலிட்டி. தேக்கிலே ரகங்கள் நிறையா இருக்குது. இது பர்மாவுக்கு அடுத்தபடியாக உள்ளது. பர்மா தேக்கு தான் முதல் ரகம். இது பர்மா தேக்கு அடுத்தபடியான ரகம். இது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுக்கணும். ஒரே ஏரியா அடிச்சிங்கன்னா உடச்சிக்கிட்டு உள்ள சொருகிட்டு போகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். இந்த மாதிரி கூறு அடிக்கிறதுக்கு பட்டை ஒளி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டை ஒளி வந்து 2.5 இல்லைனா 3 இன்ச் இருக்கும். ஃபஸ்ட்டு பொருளாசத்தை அடித்து எடுத்தாச்சு. அடுத்தது நல்ல சம்பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். அப்புறம் பெரட்டி அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். மர வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்களில் உயர்ந்த ரகம்னு பார்த்தா தேக்கு. தேக்கில் முதல் ரகம் எதுன்னா பர்மா தேக்கு. அடுத்தது கொலம்பியா தேக்கு. பர்மா தேக்கு அடுத்தது மினி பர்மா, பர்மா பிளான்டேஷன், கொலம்பியா தேக்கு அப்படின்னு பல ரகங்கள் இருக்குது. மரங்களை பற்றி அதோட தன்மைகளை பற்றி நான் ஒரு வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன் இருக்குதுன்னா, இது கொஞ்சம் அகலம் கூட, அதனால் நம்ம பிளேடு வந்து ஒன்றே அழிஞ்சு தான் இருக்கும். அதுக்காக பாக்கி கம்பத்தை போட்டு அறுத்துக்கிட்டேன். அறுத்ததுக்கப்புறம் பாக்கியெல்லாம் அடித்து எடுக்கணும். கொஞ்சமாக இதில் அடிக்கிற மாதிரி தான் 4-3 வாரம் கல்லையும் கூறு அடிக்கணும். அது கூறு வறுவட்டை கட்டும்போது அது 3 பங்காக நடந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து சின்ன தருணம் தான் போட்டிருக்கோம். 5x4 சைஸில் பெரிய தருணம் போட்டிருக்கோம். அதனால் தொண்டுதொல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்காக தான் நல்வசம் பக்கம் கொஞ்சம் கூட வச்சு வறுவட்டை கட்டுறது. 3 பங்காக நடக்காமல் கட்டுறது. இதை அடிச்சுட்டு அடுத்தது கன்றைய ஊனிடணும். கன்றை வறு வச்சு அறுத்துருக்கோம். அதையும் கரெக்டாக ஒளியாக ஊனிடணும். ஊர் அடிக்கும்போது தொய்வும் இல்லாமல் துமுறும் இல்லாமல் கரெக்டாக ஒழுங்காக அடிக்கணும். சொருகிட்டு முடிஞ்சுன்னா தொலையில் மாட்டும்போது கூட கூட நாடும். துமுறாக இருந்துச்சுன்னா உள்ற போவாது டைட்டாக இருக்கும். இதை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து கன்றை வாங்கணும். ஊர் அடிக்கிறதுக்கு முன்னாடி உளியை நல்லா தீட்டிக்கணும். நல்லா திட்டினா தான் உளி ஒழுங்காக அடிக்கும், இல்லைன்னா வெளியில் தள்ளும். இப்போ கன்றையெல்லாம் உளி தீட்டு ஒழுங்காக தீட்டாமல் அடித்தாக்கா இந்த கன்றை கரெக்டாக ஊன முடியாது. கரெக்டாக அந்த அளவுக்காக இருக்காது. கொஞ்சம் வெளியில் தள்ளும். உளி ஷார்ப்பாக இருக்கணும் கூறு அடிக்கும்போது மட்டும். பாக்கி எல்லா நேரத்துலையும் காலையில் வேலை ஆரம்பிக்கும் போது உளியை தீட்டிக்கிட்டு வேலை ஆரம்பிக்கணும். நம்ம வேலை ஆரம்பித்து கூறு லேட்டாக அடிக்க ஆரம்பிக்கிறோம்னா அந்த கூறு அடிக்க போகிறதுக்கு முன்னாடி உளியை ஒரு வாட்டி நல்லா தீட்டிக்கணும். ரோசம் ஊனியாச்சு. அடுத்து இந்த கிராஸ் ஊனும்போது கரெக்டாக பார்த்து ஊனணும், இல்லைன்னா அந்த கோட்டு உள்ள ஏறி போயிடும். இதை ஊனிட்டு அடுத்தது தொண்டு தொலைக்கு வறுவட்டை கட்டணும். அந்த தொண்டு தொலை எதுக்காக அடிக்கிறதுனா, இந்த நம்ம அருகில் அப்படி கிராஸ் அடிச்சிருக்கோம்,
நம்ம இதோட இப்படி மாட்டினாக்கா படியிலையும் இதுக்காக கிராஸ் அடிக்கணும். அப்படி கிராஸ் அடிக்கும்போது படியில் தொலை அடிச்சிருப்போம், அந்த படி தொலை ஓப்பன் ஆகிடும். அதுக்காக தான் மறுபடியும் இதில் ஒரு தொலை அடிக்கணும், இதில் பாதி பொக்கணும். இதுக்காக பார்க்க பொக்கும்போது அந்த சைடு அதில் படியிலையும் அது மாதிரி தடுத்து அடிப்போம். நான் வந்து இந்த நிலத்தினல் மாட்டும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை இப்போ ஒருவட்டை கட்டும்போது அந்த திறனிலேருந்து ஒரு காலிஞ்சி பிஞ்சு வச்சுக்கணும். அந்த பிஞ்சுக்காக ஒருவட்டை எடுக்கணும். இது ஒரு அரைக்க இருக்கும் அந்த தொலையோட அகலம். வருவட்டை ஒத்த முள்ளில் கட்ட முள்ள எதில் வேணாலும் எடுக்கலாம். அந்த கட்டும்போது அந்த முள் வந்து அந்த கூரில் இடிக்காத மாதிரி முள் அந்த கூறு நீட்டம் கம்மியாக இருக்கணும் வருவட்டையோட கூறு. அதுக்கு தந்தாப்புல பார்த்து வருவட்டையை பார்த்து கட்டணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்செடுக்கணும். அது உளியாலையும் அடிச்செடுக்கலாம். நான் வந்து அந்த கோட்டுக்காக மிஷின் வச்சு கட்டிங் மிஷின் வச்சு லேசாக அறுத்துக்கிறேன். அறுத்துக்கிட்டு அடித்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சிடலாம். இது கிராஸ் பக்கம் அறுக்க முடியாது, அதனால் குரோசம் பரட்டி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வருவட்டையாக அதை அறுத்துக்கிறேன். அறுத்ததுக்கப்புறம் அரைஞ்சி சிறுவாளி வச்சு அதை அடித்து எடுக்கணும். எடுத்த உடனே கோட்டுக்காக அடிக்கிறேன்ட்டு நீங்களும் அது மாதிரி அடிக்காதீங்க. இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. நான் அறுத்துறதுனால அது மாதிரி அதனால் அடிச்சிக்கிறேன். நீங்கள் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கணும், இல்லைன்னா பின்னாடி உடச்சிக்கிட்டு வரும். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஈஸியாக போயிடும், இது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி அடித்து எடுக்கணும். இந்த பக்கம் அடிச்சுட்டு இது சுத்தம் பண்ணிக்கிட்டு அடுத்தது பரட்டி அந்த சைடு கிராஸ் போட்ட பக்கத்துலேருந்து அடிக்கணும். இந்த தச்சு வேலையை பொறுத்தவரையும் கஷ்டமே கிடையாதுங்க. பார்க்குறது தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், நம்மளால் செய்ய முடியாதோ என்னமோ தெரியும். ஆனால் அதை நல்லா கூர்ந்து கவனித்தா இது எல்லாமே ஈஸி தான் அந்த வேலை. உங்களுக்கு இந்த வேலையில் ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இந்த வேலை சீக்கிரம் பழகி போயிடும். நம்ம சேனலுக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. எத்தனை பேர் இதோட அடிப்படையான ஒளி தீட்டுறதை கற்றுருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுவரையும் வீடியோ ஒழுங்காக போடாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் வரப்போகிற வீடியோலாம் ஒழுங்காக கரெக்டாக நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே புரியும். ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ நாகவண்ணம் குத்துதல். அந்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து நான் குத்துனது கிடையாது, இது வேறு ஒருத்தவங்க குத்துனது. அதுவும் வீடியோவும் ஃபுல்லாக இருக்காது, அன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும். யாரும் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெரி பேடுன்னு சொல்லி. அது நான் தான் சொல்லியிருந்தேன்னா இது நான் வந்து நான் அடிக்கலை, இன்னொருத்தவங்க அடித்தது வீடியோவும் ஃபுல்லாக இல்லை. அது இடையில ஃபோன் வந்துருந்ததுனால ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஃபோக்கஸும் சரியாக இல்லை. நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் ஒன்று அடிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இதெல்லாம் அடித்தாச்சு. அடுத்து பின்னாடி தடுக்கணும். எதுக்குன்னா நம்ம படியில் வந்து கட்டதளப்பு கிடையாது, வைக்கிறது கிடையாது. அதனால் தொலையை வந்து தடுத்து ஓடியிருப்போம். அதுக்காக அந்த தொலையோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி பாக்கியை தடுத்து எடுக்கணும். இந்த 1 inch வரைக்கும் கட்டதளப்பு, அதுக்காக அது போக பாக்கி தொலை வந்து இது 2.5 இருக்கும். இது வருவட்டை கட்டி தான் நான் எடுக்கணும். நான் ஒரு தோது அளவு வச்சு நான் எடுக்கிறேன், நீங்களும் அது மாதிரி பண்ணாதீங்க.
அந்த அளவுக்காக புளியை வச்சு மார்க் பண்ணி இதை வதக்கிட்டு அந்த உறிஞ்சை அடித்து எடுக்கணும். இதில் ஏற்றுமுறி இறக்குமுறி இருக்காது. இது ஏன் ஏற்றுமுறி இறக்குமுறி இருக்காதுன்னா, இந்த நிலைக்கு வந்து கீழ்பட்ட உள்ள நிலை, இதுக்கு தட்டு கிடையாது. அதனால் தட்டு இருந்துச்சுன்னா அந்த புரவச முறி வந்து ஏற்றி வரும் அரைஞ்சி, இதில் அந்த அரைஞ்சி ஏற்றி வராது. இது வந்து தட்டு இல்லாதனால படி வந்து டைரெக்டாக போய் முட்டிக்கும். அதனால் இதில் ஏற்றுமுறி இருக்காது. அந்த கோட்டுக்காக இதை அடித்து எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். பாக்கி இது திருப்பி அடிக்கும்போது அந்த காடிக்குள்ளே ஒரு சக்கை வச்சு தான் அடிக்கணும். நான் அந்த மாதிரி வைக்கலை. நீங்கள் அடிக்கும்போது இதுக்கு அடியில் ஒரு சக்கை வச்சு அடிங்க, இல்லைன்னா அடியில் உடச்சிட்டு உள்ளே சொருவிட்டு போயிடும். இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, கீழே சக்கை வச்சு தான் அடிக்கணும், மறந்துடாதீங்க. நீங்கள் அடிக்கும்போது ஒரு இதுக்காக ஒரு அரைஞ்சிச்சு ஒரு சக்கையை கொத்தி வச்சு அந்த காடிக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறமா அடிச்சிடுங்க. அவ்வளோதான், இந்த கூரை அடித்து வச்சுன்னா இதோட இந்த கூரை அடிக்கிறது வில முடியுது. இதில் எதுவும் டவுட்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.